எரிபொருள் தட்டுப்பாடு, மீண்டும் உருப்பெறும் வரிசை யுகம், பிறப்பு சான்றிதழை பெற மரண சான்றிதழ் விண்ணப்ப படிவம் வெளியான தகவல், நாட்டின் அரசியல்வாதிகளுக்கும் பிரபாகரனுக்கும் இடையில் வித்தியாசம் இல்லையென தேரர் தெரிவிப்பு, யாழில் இடம்பெற்ற ஜனாதிபதியின் கூட்டத்தில் கதிரை சண்டை போட்ட பிரமுகர்கள், பணம் அச்சிடப்படுவது நிறுத்தம், அன்றாட செலவுகளை சமாளிக்க முடியாமல் திணறும் அரசு, வேளாண்மைக்கு ஏற்பட்டுள்ள மஞ்சள் நோய் தாக்கம் கவலையில் விவசாயிகள். மேல்மாகாணம் தவிர்ந்த ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் கிடைக்காதால் அனைத்து பகுதிகளிலும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகளை காணக்கூடியதாக உள்ளது. கடந்த 3 நாள் விடுமுறை காலத்தில் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு எரிபொருளை பதிவு செய்யும் வேலை திட்டத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடைமுறைப்படுத்தாமையே இந்த நிலைமைக்கு காரணம் என எரிபொருள் பிரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த 3 நாட்களும் அனைத்து வங்கிகளும் மூடப்பட்டுள்ளதால் எரிபொருள் பதிவு செய்ய பணம் செலுத்தும் வசதி இல்லை என சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். சில நாட்களுக்கான எரிபொருளை பணமாக பெற்றுக் கொள்ளுமாறு கூட்டுத்தாபனம் தெரிவித்ததாகவும், ஆனால் மேல்மாகாணம் தவிர்ந்த ஏனைய மாகாணங்களில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்கள் அதிதொகையை செலுத்தி எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியாத நிலையில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் பல விடுமுறைகள் வரவுள்ள நிலையில் அன்றைய தினங்களில் காசோலை மூலம் எரிபொருட்களுக்கான கட்டணத்தை செலுத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு பெட்ரோலிய கூட்டு தாபனத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அவர்கள் அதனை புறக்கணித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலை காரணமாக அனைத்து தொலைதூர மாகாணங்களிலும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு வார இறுதி நாட்களில் எரிபொருளை பதிவு செய்யும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. எரிபொருள் விநியோகம் வளமைக்கு திரும்ப இன்னும் சில நாட்கள் ஆகும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பிறப்பு சான்றிதழ் விண்ணப்ப படிவத்திற்கு பதிலாக மரண சான்றிதழ் விண்ணப்ப படிவத்தை பயன்படுத்துமாறு பிரதேச செயலகம் ஒன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிறப்பு சான்றிதழ் விண்ணப்ப படிவம் முடிவடைந்துள்ள நிலையிலேயே பிரதேச செயலகம் ஒன்று இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பிறப்பு சான்றிதழ் விண்ணப்பம் முடிவடைந்துள்ளமையினால் மரண சான்றிதழ் விண்ணப்ப படிவத்தில் பிறப்பு சான்றிதழ் என குறிப்பிட்டு தேவையான தகவல்களை நிரப்புங்கள் என பிரதேச செயலகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுதாசி தட்டுப்பாடு காரணமாக விண்ணப்ப படிவங்கள் முடிவடைந்துள்ளமையினால் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடுதாசி தட்டுப்பாடு காரணமாக பிறப்பு சான்றிதழ் விண்ணப்ப படிவம் இதுவரை பிரதேச செயலகத்திற்கு கிடைக்கப்பெறவில்லை என அறிய முடிகின்றது. இந்த நாட்டு அரசியல்வாதிகள் இந்த நாட்டிற்கு செய்த மாபெரும் அழிவை பார்க்கும் போது புலிகளின் தலைவர் பிரபாகரன் நாட்டிற்கு செய்த அழிவு பெரிதாக இல்லையென மிகுந்தலை ரஜமகா விகாரையின் வணக்கத்துக்குரிய வலகங்குணவேவ தம்மரத்ன தேரர் தெரிவித்தார். 2025 ஆண்டளவில் இலங்கை மக்கள் உணவின்றி கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்ள நேரிடும் என வெளிநாட்டு அமைப்பு ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது. இந்த மக்கள் உதவியை பெறலாம், ஆனால் சுனாமி பணத்திற்கு என்ன ஆனது? கோவிட் நிதிக்கு ஆனது? அவை மக்களுக்கு வழங்கப்படவில்லை. வயிற்றில் இருக்கும் குழந்தையை கூட கடனாளியாக்கி இந்த நாட்டு மக்களுக்கு இவ்வளவு இன்னல்களையும் அடக்குமுறைகளையும் சித்திரவதைகளையும் கொடுத்த கூட்டம் பூமியில் வேறு எதுவும் இல்லை என்றார். வடக்கு மாகாணத்தின் தற்போதைய ஆளுநரும் முன்னாள் ஆளுநரும் கதிரை சண்டையில் ஈடுபட்டமை அரசாங்க உயர் அதிகாரிகளை முகம் சுளிக்க வைத்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஜனவரி 15 ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தேசிய பொங்கல் விழாவுக்கு வருகை தந்திருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வடக்கு மாகாணத்தில் படையினரால் அடாத்தாக பிடித்து வைக்கப்பட்டுள்ள நிலங்களை விடுவிப்பது தொடர்பாக ஆராய்வதற்கென மாவட்ட செயலகத்தில் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நல்லூரில் பொங்கல் விழாவை முடித்துக்கொண்டு கச்சேரிக்கு சென்ற ஜனாதிபதியின் பரிவாரங்களோடு தற்போதைய கல்வி ராஜாங்க அமைச்சரும் முன்னாள் ஆளுநருமான சுரேன் ராகவன் வந்திருந்தார். ஜனாதிபதிக்கு அருகில் அவருக்கென ஆசனம் போடப்பட்டு அவரது பெயரும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னரே அங்கு வந்திருந்த தற்போதைய ஆளுநர் ஜீவன் தியாகராஜா கல்வி ராஜாங்க அமைச்சரின் பெயர் ஒட்டப்பட்டிருந்த கதிரையில் அமர்ந்து விட்டார். ஜனாதிபதியுடன் வந்து தனது இருக்கையை தேடிய கல்வி ராஜாங்க அமைச்சருக்கு அவரது கதிரையை விட்டுக் கொடுக்காமல் தற்போதைய ஆளுநர் முரண்பட்டு கொண்டமையை அங்கிருந்த அதிகாரிகள் கவனிக்க தவறவில்லை. இந்த சம்பவத்தை நேரில் கண்ட கொழும்பைச் சேர்ந்த அதிகாரிகளும் யாழ்ப்பாணத்து அதிகாரிகளும் ஒருவரையொருவர் பார்த்து முகம் சுளித்துக் கொண்டனர்.
கொள்கை ரீதியாக தற்போது பணம் அச்சிடப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். எமது வெளிநாட்டு கடனை செலுத்த முடியாது என்பதையும் அந்த கடன்களை மறுசீரமைக்க வேண்டும் என்பதையும் உலகிற்கு மிக தெளிவாக எடுத்துரைத்துள்ளதால் இந்த நேரத்தில் நாங்கள் கடன்களை பெற முடியாது, பணத்தை அச்சிடவும் முடியாது. பணத்தினை அச்சிடப் போனால் எதிர்காலத்தில் கடன் கிடையாது. ஒரு கொள்கையாக பணம் செலுத்தாதற்காக பணம் அச்சிடுவதை அரசாங்கம் நிறுத்திவிட்டது. இதனால் அன்றாட செலவுகளை சமாளிக்க முடியாமல் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றோம். டிசம்பர் மாதம் எவ்வாறு செலவுகள் மேற்கொள்ளப்பட்டன என்பது குறித்த புள்ளி விவரங்களை வழங்குமாறு நிதியமைச்சின் செயலாளரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதன்படி இலங்கை திரைசேரிக்கு 141 பில்லியன் வரி மற்றும் வரியல்லாத படிவங்களை பெற்றுள்ளது. சம்பளம் வழங்க 88 பில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. ஓய்வூதியத்திற்காக 30 பில்லியன், உரங்களை பெற 6.5 பில்லியன், சுகாதார அமைச்சிற்கு தேவையான மருந்துகளுக்கு 8.7 பில்லியன் மற்றும் தினசரி பயண செலவுகள் போன்ற நிர்வாக செலவுகள் 154 பில்லியன். அப்படி என்றால் 141 154 எப்படி பெறுவது? மாற்று வழி கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனை நிர்வகிப்பது சாத்தியமற்றதாகிவிட்டது என தெரிவித்திருந்தார். திருகோணமலை மாவட்டத்தில் நாமல்வத்த பகுதியில் அதிகளவிலான வேளாண்மைக்கு மஞ்சள் நோய் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். வருடா வருடம் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற போதிலும் இம்முறை கடன்களிலிருந்து மீள்வோம் என எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் வேளாண்மைக்கு புதிய நோய் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இது தொடர்பாக எமது செய்தி சேவை விவசாயிகளிடம் கருத்துக்களை கேட்டறிந்தது. வயல் வழியே கொஞ்சம் பாருங்கள், எல்லாரும் பாருங்கள், இதுக்கு எவ்வளோ செலவழிச்சிருக்கிறோம், எவ்வளோ காசு மருந்து. இதுவரைக்கும் இந்த நோய்க்கு சொல்லி 6 தர மருந்து அடிபட்டுருச்சு. 6 தர மருந்து ஒரு தரத்துக்கு 10,000 வீதம், 60-70,000 ரூபாய்க்கு மருந்து அடிச்சு கிடக்கு. புல் மருந்து உழவு காசு பாருங்கள், எந்த அளவுக்கு எங்களுக்கு இது நீதியை விளக்கிட்டு இருக்கு. இந்த மருந்தாங்கள நோய் ஃபங்கஸ் நோயின்னு தான் மருந்து அடிச்சிடும். இதுக்கு எந்த ஃபங்கஸா என்ன நோய் எதுவும் விளங்குகிறது. யாருக்கிட்ட கேட்குறது? யாருக்கிட்ட சொல்கிற? அரசாங்கத்திட்ட சொல்கிறதா இல்லை விவசாயிக்கிட்ட சொல்கிறதா? விவசாய சங்கத்துக்கு சொல்கிறோம் நாங்கள் இது. விவசாய சங்கம் எங்களுக்கு செஞ்சு தருமா இல்லை அரசாங்கம் செஞ்சு தருமா எங்களுக்குரிய நஷ்டம்? எத்தனை பிள்ளைகள் எவ்வளோ பேர் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்த ஏரியா இது. இது வந்து ஒரு மீள்குடியேற்ற பிரதேசம். இவ்வளோ காலத்துக்கு இன்னமும் ஒரு முன்னேற்றம் காணல அளவுக்கு இருக்கும். இந்த விவசாயத்தில் இருந்தாங்க மீளாத அளவுக்கு இருக்கும். இது வரைக்கும் செஞ்சதுக்கு கடன் 5 லட்சம் ரூபா பேங்கில் எல்லாம் ஒன்று எடுத்து செஞ்சுருக்காங்க. இந்த பேங்க் கடன் யார் சார் எங்களுக்கு செய்ய? இந்த மீள்றதுக்கு என்ன அந்த மீள்வோம் நாங்கள் பாருங்கள். யார் தருவா இதுக்கு எங்களுக்கு ஒரு இந்த கடனை கட்டுறது? அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்ளுமா? இந்த அரசாங்கம் இந்த கடன்களை பெற்று எங்களுக்கு விட்டு தருமா இந்த கடனை அரசாங்கம்?